வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மிராகல் டிவி. நான் உங்கள் ஐஸ்வர்யா. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இன்னைக்கு நம்ம என்ன நிகழ்ச்சியில இருக்கோம் அப்படின்னா, சினிமா பொக்கிஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சியோட மூணாவது பகுதியில தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம சினிமா பொக்கிஷத்துல பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூணாவது பகுதியிலையும் நம்ம கண்ணதாசன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இதுல தெரிஞ்ச விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் ரெண்டுமே கலந்துருக்கும். முழுசா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்பவே சுவாரஸ்யமான தகவல்கள்ல எல்லாமே இதுல இடம்பெற்றிருக்கு. என்னதான் இன்னைக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட், சினிமா, பல மியூசிக் டைரக்டர் பத்தி பேசினாலுமே கூட, சுமார் 30 மேல தன்னுடைய எழுத்தாள திரையுலகத்தையே ஆளுமை செஞ்சு வந்துட்டு இருந்த நம்ம கவியரசு கண்ணதாசனுடைய கடைசி பாடல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கலங்காதீரு மனமே, உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே அப்படின்னு கன்னியின் காதலி படத்துல தொடங்கிய கவியரசர் கண்ணதாசனுடைய சகாப்தம் கமலஹாசன் சார் நடிச்ச மூன்றாம் திரைப்படத்துல வர்ற கடைசி பாடல் வரைக்கும் வந்து நின்றுச்சு. 30 மேல காலத்தால மறக்க முடியாத பல பாடல்களை தந்தவர் தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். பொதுவாகவே பாடல் வரிகளை கண்ணிமைக்கும் நேரத்தில் சொல்லக்கூடியவர் தான் கண்ணதாசன் அவர்கள். அவரும் அவருக்கு பின்னாடி வந்த மற்றொரு கவிஞரான வாலி மட்டும்தான் பாடல் எழுத பாடலுக்கு டியூன் போட்ட காலத்துல இருந்து டியூனுக்கு பாடல் எழுதுற காலம் மாறி கூட சினிமா உலகத்துல பயணிச்சவங்க அப்படின்னு சொல்லணும். இப்ப விஷயத்துக்கு வருவோம். கண்ணதாசன் அவர்கள் கடைசி சில நாட்களா சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது போதும் அப்படின்னு நினைச்சாரு. நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைச்ச அவரு மூன்றாம் பிறை படத்துல பாட்டு எழுத கேட்ட உடனே தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட எல்லாமே சொன்னாரு, இளையராஜா ஒரு லக்கி பர்சன், ஏன்னா இந்த படத்தோட நான் பாட்டு எழுதல நிறுத்திக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த படத்தோட அவர் இறந்து போவார் அவரு உட்பட யாருமே நினைக்கவே இல்லை. பல வருஷமா போராடி விரும்பி தான் பாட்டு எழுத தொடங்கினாரு. கவிஞர் வாலிக்கு திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணி, நான் இறந்து போயிட்டேனா எனக்கு இரங்கல் பாட்டை நீதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. நான் அமெரிக்கா போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஆனா கவிஞர் வாலி அதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இருந்தாலும் கூட கடைசியில எல்லாமே கைமீறி போயிடுச்சு. மூன்றாம் பிறை படத்துல இசைஞானி இளையராஜா தான் இசை அமைச்சாரு, படத்தோட டைரக்டர் பாலு மகேந்திரா. படம் கடைசியில சோகமா போனாலும் கூட அந்த படத்தோட ஷூட்டிங் கலகலப்பாவும் சிரிப்பாவும் தான் இருந்தது. பொதுவா கவியரசு கண்ணதாசன் சிச்சுவேஷன் சொல்லப்பட்டு மியூசிக் டைரக்டர் டியூன் போட்ட பின்னாடியே அந்த அடுத்த நிமிஷமே அவர் பாடலுக்கான வரிகளை சொல்லிடுவாரு. அவ்வளோ வேகம் டைரக்டர் பாலு மகேந்திரா சிச்சுவேஷன் சொன்ன உடனே இளையராஜா டியூன் அமைச்சாரு. உடனே அந்த டியூனுக்கு பாடல் வரிகளையும் சொன்னாரு கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அந்த பாட்டு தான் கண்ணே கலைமானே தனிமயிலேன கண்டே நுனைநானே அப்படிங்கிற அந்த சாங். இதுதான் அவருடைய கடைசி பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அமெரிக்கா மருத்துவமனையில கவியரசு கண்ணதாசன் காலமாயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்த உடனே தமிழகம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுச்சு. சக சினிமாக்காரங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போயிருந்தாங்க. கவிஞர் வாலிக்கு இரங்கல் பாட்டு எழுத அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. எத்தனையோ எழுத படிக்க தெரியாதவர்கள் அப்படின்னு இந்த நாட்டுல இருக்கும்போது, அதுல யமனும் ஒருவன் அழகிய கவிதை புத்தகத்தை கிழித்து போட்டு விட்டான் அப்படின்னு வாலி அவர்கள் அவருடைய பாட்டில் சொல்லியிருந்தாரு. வெளி உலகம் எப்படி இருந்தாலும் சரி, கவியரசு கண்ணதாசன் மறைவுக்கு பிறகு அவருடைய வீடு அப்புறம் குடும்பம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. எப்பவுமே கூட்டம் கூட்டமாக ஜேஜேன்னு இருந்த அந்த இடம் நடமாட்டமே இல்லாத வெற்றிடமாக மாறிடுச்சு. எங்கடா இந்த குடும்ப பாரத்தை நம்மளை சுமக்க சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி யாருமே வரல. யதார்த்தமாக இப்படி இருந்தாலும் கூட அவருடைய பாடல்கள் காலத்தை வென்று இறப்பே இல்லாமல் ஒழிச்சிட்டு தான் இருக்கு. நான் நிரந்தரமானவன், அழிவில்லை, எனக்கு எந்த நிலையிலும் மரணம் இல்லை அப்படிங்கிற அவருடைய பாடல் வரிகள் எந்த அளவுக்கு உண்மை பார்த்தீங்களா? மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.